தமிழகத்தில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை வேகப்படுத்துதலுக்கான ஒரு ஆய்வு கோவையில் நடைபெறவிருக்கிறது. தமிழகத்தின் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளின் முதல்வர்கள் பங்கேற்கிற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பெருமதிப்பிற்குரிய மின்துறையின் அமைச்சர் மாண்புமிகு திரு செந்தில் பாலாஜி அவர்களும், துறையின் செயலாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களும் பங்கேற்கவிருக்கிறார்கள். அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர்களும் இதில் பங்கேற்று தத்தமது கல்வி நிலையங்களில், மருத்துவக் கல்லூரி வளாகங்களில் இதுவரை அவர்கள் மேற்கொண்டிருக்கிற உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான நடவடிக்கைகள், காத்திருப்போர் பட்டியல், அதற்காக அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் போன்ற பல விஷயங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படவிருக்கிறது. 2008 அன்றைய தமிழக முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் ஒன்று தொடங்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில்தான் இந்தியாவே வியந்து பார்க்கிற வகையில் உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்தது. திருக்கழுகுண்டத்தைச் சேர்ந்த இத்தேந்திரன் என்கின்ற மாணவர் விபத்தொன்றில் மரணமடைந்த சூழலில் அவருடைய பெற்றோர் அந்த மாணவனின் உறுப்புகளை தானம் செய்ததன் விளைவாக ஒரு பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டது. அதன் மூலம் மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் ஒன்றை அன்றைக்கு உருவாக்கினார்கள். இந்தியாவுக்கே அது ஒரு வழிகாட்டியான அமைப்பாக இருந்தது. அது முதல் இதுவரை இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஒப்புக்கொண்ட கொடையாளர்கள் 1524 பேர். இந்த 1524 பேரில் மொத்த உறுப்புகளின் பயன்பாடு என்பது 5557 ஆக இருக்கிறது. அதில் இருதயம் மாற்று சிகிச்சைக்காக 711, நுரையீரல் மாற்று 676, கல்லீரல் 1404, கணையம் 33, சிறுகுடல் 5, வயிறு 1, கைகள் 4 என்கின்ற வகையில் இந்த 1524 மூளைச்சாவு அடைந்த கொடையாளர்களிடமிருந்து உறுப்புகள் கிடைக்கப்பட்டு இவ்வளவு பேருக்கு பயன்பட்டிருக்கிறது. இந்த கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இந்த பணி இந்தியா முழுமைக்கும் சற்று தொய்வடைந்தது என்றாலும், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த உறுப்பு மாற்று சிகிச்சைகளை வேகப்படுத்திட வேண்டும், கொடையாளர்களை ஊக்குவித்திட வேண்டும், இந்த திட்டத்தை மீண்டும் விரைவுபடுத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியதற்கு ஏற்ப கடந்த 4-5 மாதங்களுக்கு முன்னால் காணொலி வாயிலாக அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அந்த கூட்டம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து இப்பொழுது இந்த கொடையாளர்களின் எண்ணிக்கையும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளும் உயர்ந்து கொண்டிருந்தாலும் இன்னமும் விரைவுபடுத்தி உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக காத்திருப்பவர்கள் ஏராளமான பேர் இருக்கிற காரணத்தினால் இந்த பணிகளை விரைவுபடுத்திட வேண்டும் என்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களின் விருப்பத்தை ஏற்று
இன்றைக்கு இந்த கூட்டம் கோவையில் நடைபெறவிருக்கிறது. கடந்த ஏப்ரல் 22 முதல் இன்று வரை 13 கொடையாளர்கள் 50 உறுப்புகளை தானம் செய்திருக்கிறார்கள். மே 2021 முதல் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஜூலை 2022 வரை தமிழ்நாட்டில் உறுப்பு கொடையாளர்கள் 114 பேராக இருக்கிறார்கள். இது 2020-19 இறுதியில் மிகப்பெரிய அளவில் இது தொய்வடைந்த நிலையில் இருந்தது. தற்போது கடந்த ஓராண்டில் 114 பேர் உறுப்பு கொடையாளர்கள் தங்களுடைய உறுப்புகளை தானம் செய்ய அவர்களுடைய உற்றார் உறவினர் ஒப்புதல் தந்திருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுடைய முக்கிய உறுப்புகள் 479 பயன்பட்டிருக்கிறது. இதில் முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கடந்த இந்த 14 மாதங்களில் மட்டும் 588 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். 588 பேருக்கு நான் ஏற்கனவே சொன்னதைப் போல சிறுநீரகம், இதயம், நுரையீரல், கல்லீரல், எலும்பு மாற்று என்று பல வகைகளில் இவைகள் உதவியாக இருந்திருக்கிறது. கடந்த வாரம் நான் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் எலும்பு மற்றும் லெக்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஜவ்வு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 2 விளையாட்டு வீரர்கள் உட்பட 6 பேரை நேரடியாக சந்தித்து எலும்பு மாற்று ஜவ்வு மாற்று சிகிச்சைகளின் மூலம் பயன்பெற்ற அந்த 6 பேரை நேரடியாக சந்தித்தோம். இந்தியாவிலேயே அரசு மருத்துவமனைகளில் எலும்பு மாற்று அறுவை சிகிச்சையும் ஜவ்வு மாற்று அறுவை சிகிச்சையும் மிக வெற்றிகரமாக நடத்தி 6 பேருக்கு அங்கே மறுவாழ்வு அளித்திருக்கிறார்கள். இத்தகைய சிறந்த நிலையை தமிழக அரசு மருத்துவமனைகளில் எல்லா இடங்களிலும் மிக சிறப்பாக இந்த உறுப்பு மாற்று பணிகள் என்பது இப்பொழுது வேகமெடுத்திருக்கிறது. அந்த வகையில் காத்திருப்போர் பட்டியலும் ஏராளமாக இருக்கிறது. சிறுநீரகத்திற்காக விண்ணப்பித்து காத்திருப்போர் 6483 பேர், ஈரல் அதற்காக காத்திருப்போர் 380 பேர், இதயம் மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்போர் 43 பேர், நுரையீரல் மாற்று சிகிச்சைக்காக காத்திருப்பவர்கள் 42 பேர், இதயம் மற்றும் நுரையீரல் தேவை கேட்டு காத்திருப்பவர்கள் 18 பேர், கணையம் வேண்டி காத்திருப்போர் 2 பேர், கைகள் வேண்டி காத்திருப்போர் 23 பேர். ஆக உறுப்பு தானம் மற்றும் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அளிப்பதிலும் உறுப்பு தான விழிப்புணர்வு மற்றும் தானம் பெற்ற உறுப்புகளை பயன்படுத்துவதிலும் தமிழகம் முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறது என்றாலும் இதற்கான தேவை என்பதும் கூடுதலாக இருக்கிற சூழலில் இதை விரைவுபடுத்த வேண்டிய அவசியத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்பதால் இந்த நிகழ்ச்சி இங்கு இப்பொழுது நடைபெறவிருக்கிறது. குரங்கம்மை பாதிப்பு என்பது ஏறத்தாழ 80 நாடுகளை இன்றைக்கு உலகம் முழுவதும் பாதித்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை அதற்கான பாதிப்பு என்பது கண்டறியப்படவில்லை. ஏற்கனவே கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து வந்த 2 குழந்தைகளுக்கு முகத்தில் இருந்த கொப்பளங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது. அப்படி ஆய்வுக்கு மேற்கொண்டதில் அந்த 2 பேருக்கும் குரங்கம்மை இல்லை என்கின்ற நிலை இருந்தது. இந்த நிலையில் திருச்சி சிங்கப்பூர் விமானத்திலிருந்து வந்த ஒருவருக்கும் நாகர்கோவில் பயணிகள் 3-4 பேருக்கும் இந்த தொற்று இருப்பதாக ஒரு வதந்தி பரவியது. அவர்களை முழுமையாக பரிசோதித்ததில் அவர்களுக்கு இருந்த அந்த உடல் மாற்றம் என்பது ஒரு
வேறு ஒரு வகைகளில் இந்த குரங்கம்மை தவிர்த்து மற்ற பாதிப்புகள் என்கின்ற வகையில் தற்போது நேற்று இரவு வந்த ஆய்வு முடிவின்படி நெகட்டிவ் என்கின்ற வகையில் வந்திருக்கிறது. தமிழகத்தில் குரங்கம்மை பாதிப்பு என்பது இல்லை, இதுவரை இல்லை. ஆனாலும் கூட ஊடகங்களிலும் ஒரு சில பத்திரிகைகளிலும் குரங்கம்மை ஆசாரி பள்ளத்தில் வந்துவிட்டது, திருச்சிக்கு வந்துவிட்டது, திருச்சியிலிருந்து ஒருவர் தப்பி ஓடிவிட்டார் என்கின்ற அற்புதமான கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டிருந்தார்கள். உண்மையில் அப்படியான நிலை இல்லை. இதை தெளிவுபடுத்துவதற்கு காரணம், தமிழகத்தை பொறுத்தவரை, குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை, எந்த விதமான நோய் பாதிப்பாக இருந்தாலும் அதை வெளிப்படை தன்மையோடு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதற்கான காரணம், குரங்கம்மை பாதிப்பு இருக்கிறது என்றால் மக்கள் கூடுதலான உஷாராக இருப்பார்கள். எனவே அவர்களை காத்து கொள்வதற்கு அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பார்கள். எனவே இருக்கிற பாதிப்புகளை அப்படியே சொல்வதினால் விழிப்புணர்வும் ஏற்படுகிறது, மக்களுக்கு தேவையான ஒரு அவர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கிறது. எனவே இது மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. தமிழகத்தில் தற்போது வரை குரங்கம்மை பாதிப்பு என்பது இல்லை. கேரளா எல்லையிலிருந்து ஒரு 13 அந்த பார்டர் வழியே அங்கிருந்து வருபவர்களை முகம் மற்றும் முழங்கைக்கு கீழே ஏதாவது பாதிப்புகள் இருக்கிறதா என்பது தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. சேச்சுரேஷன் பார்ப்பது போன்ற பல்வேறு பணிகளை தொடர்ந்து நிர்வாகங்கள் செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்கள், சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களை தொடர்ச்சியாக இந்த குரங்கம்மை பாதிப்பு தென்பட தொடங்கியதிலிருந்து 2 ஒவ்வொரு விமான நிலையத்திற்கும் நேரடியாக வந்து ஆய்வு செய்திருக்கிறோம். அந்த விமான நிலையங்களில் மேற்கொள்ளப்படுகிற அந்த நடவடிக்கைகள் குறித்தும் தொடர்ந்து கண்டறிந்து அறிவுறுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே தமிழகத்தில் தற்போது வரை பாதிப்பு இல்லை, பாதிப்பு வராது என்று நிச்சயம் சொல்ல முடியாது. 80 மேலாக இந்த பாதிப்பு என்பது தொடர்ந்திருக்கிறது. WHO ஒரு பெரிய அளவிலான ஒரு அச்சுறுத்தலையும் தெரிவித்திருக்கிறது. எனவே எந்த வகையிலேனும் யார் மூலமாவது வந்தாலும் கூட உடனடியாக அவர்களின் அந்த பாதிப்புகளை கண்டறிவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் மூலம் நேரடியாக நாமே ஒரு ஆய்வகத்திற்கு ICMR-இன் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் அந்த ஆய்வகம் கடந்த 3 முன்னால் நானும் துறையின் செயலாளர் அவர்களும் திறந்து வைத்திருக்கிறோம். எனவே இதற்கு முன்னால் எல்லாம் குரங்கம்மைக்கான பாதிப்புக்கு புனேவுக்கு அனுப்ப வேண்டிய நிலை இருந்தது. இப்பொழுது மாதிரிகளை சென்னைக்கு அனுப்பி உடனடியாக தெரிந்து கொள்ளலாம். எனவே எல்லா வகையிலும் தமிழக அரசு பாதுகாப்பாக இருக்கிறது. பூஸ்டர் தடுப்பூசியை பொறுத்தவரை ஏறத்தாழ 3.5 பேருக்கு போட வேண்டிய நிலை என்பது இருக்கிறது. இந்த 3.5 பேருக்கும் பூஸ்டரை தடுப்பூசி போடுவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஏற்கனவே முதல் தடுப்பூசியை பொறுத்தவரை முதல் தவணை தடுப்பூசி 95.63% இருக்கிறது. 2 தவணை தடுப்பூசி 88.62% இருக்கிறது. பூஸ்டர் தடுப்பூசியை பொறுத்தவரை 3,87,84,323 பேருக்கு போட வேண்டும். இதுவரை செலுத்தி கொண்டவர்கள் 37,33,957 பேர் ஆக 3.5 பேருக்கு பூஸ்டர் தடுப்பூசி போட வேண்டியிருக்கிறது. பூஸ்டர் தடுப்பூசி போட்டு கொண்டவர்கள் வெறும் 9.63%. இந்த 3.5 பேரை இலக்காக வைத்துத்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எப்படி இந்த தடுப்பூசியை ஒரு இயக்கமாக தமிழகத்தில் மாற்றினாரோ அதன் அடிப்படையில் இப்பொழுது 33 மெகா தடுப்பூசி முகாமாக வருகிற 7 தமிழகத்தில் 50,000 இடங்களில் இந்த தடுப்பூசி முகாம்கள் நடைபெறவிருக்கிறது. இதில் எல்லா தரப்பினருக்கும்,
முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டியவர்கள், இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டியவர்கள், பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டியவர்கள் என்று ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமாக இந்த தடுப்பூசி போடும் பணிகளை வருகிற ஏழாம் தேதி தமிழ்நாடு முழுவதிலும் செய்யப்படவிருக்கிறது. அதுவரை கூட பொதுமக்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. தமிழகத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டார அரசு மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள் எல்லாவற்றிலும் தினந்தோறும் தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னையில் நேற்றைக்கு முன்தினம் கல்லூரிக்கே நேரடியாக சென்று தடுப்பூசி போடும் பணிகளை தொடங்கியிருக்கிறோம். அந்த வகையில் கோவையிலும் கூட இன்றைக்கு நானும் துறையின் செயலாளரும் கோவையில் இருக்கிற கல்லூரிகளில் 18 வயது நிரம்பியவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி போடும் பணியினை கல்லூரிகளுக்கே போய் போட வேண்டும் என்று சொல்லவிருக்கிறோம். அவர்களும் நாளையிலிருந்து அந்த பணியை செய்யவிருக்கிறார்கள். செயற்கை எல்லா மருத்துவமனைகளிலும் இருக்கிறது. மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அதை செய்வதற்கென்றே ஒரு அமைப்பு இருக்கிறது. யாருக்கெல்லாம் செயற்கை அவயங்கள் தேவையோ, அது செயற்கை காலாக இருந்தாலும் கையாக இருந்தாலும், யார் யாருக்கு தேவைப்படுகிறது என்கின்ற பட்டியல் தயாரித்து அவ்வப்போது அந்தந்த கல்லூரி நிர்வாகங்கள் தந்து கொண்டிருக்கிறார். இல்லைங்க, மருத்துவ பணியாளர்கள் எண்ணிக்கை தமிழகத்தில் தான் கூடுதலாக இருப்பது என்பது. அதிலும் இப்போ ஏற்கனவே காலி பணியிடங்கள் என்று கண்டறியப்பட்டிருப்பது 4308. இந்த 4308 பணியிடங்களையும் நிரப்புவதற்கு ஏற்கனவே நிதிநிலையில் அறிக்கையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு, இப்பொழுது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலுக்கேற்ப எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்கின்ற நிர்வாகத்திடம் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் விளம்பரப்படுத்துவது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போன்ற பல்வேறு பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். ஏறத்தாழ 200 கேட்டகரி பணியிடங்கள் அது, மருத்துவர்கள், செவிலியர்கள் என்று பல்வேறு வகைகளில் களப்பணியாளர்கள். இது எல்லாமே ஒரு செப்டம்பர் அக்டோபருக்குள் நிரப்புவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. செப்டம்பர் இறுதி என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அவர்கள் அக்டோபர் 15 வரை கால அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். அதற்குள்ளாக இந்த காலி பணியிடங்கள் மொத்தமும் நிரப்பப்படவிருக்கிறது. அதுக்கான, அதாவது இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையே அரசாங்கத்தின் சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதல்வராக இருந்தபோது தான் தொடங்கப்பட்டது. இதற்கான ஆணையம் தொடங்கப்பட்டதே அவரால் தான். கடந்த எல்லா ஆண்டுகளிலும் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருந்தது. 2020 அந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு 1.5 வருஷம் கொஞ்சம் தொய்வடைந்து பின்தங்கிய நிலையில் இருந்தது. மீண்டும் தமிழகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் புதிய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மீண்டும் வேகம் எடுக்க தொடங்கி, இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த 14 மாதத்தில் மட்டும் 114 கொடையாளர்கள் இன்றைக்கு உறுப்பு தானம் அளித்திருக்கிறார்கள். அதன் மூலம் 479 உறுப்பு தானங்கள் நடைபெற்றிருக்கிறது. 588 பேருக்கு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயனும் அடைந்திருக்கிறார். அதை இன்னமும் கூடுதலாக வேகப்படுத்துவதற்குத்தான் இன்றைக்கு அனைத்து கல்லூரி முதல்வர்களுடனான கூட்டம் மாண்புமிகு அமைச்சர், துறையின் செயலாளர் ஆகியோர் முன்னிலையில் தற்போது நடைபெறவிருக்கிறது. எல்லா மருத்துவமனைகளிலும் இப்போ இங்கே கோவையிலே கூட 2017 பிறகு இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை சிறப்பாக செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். நிறைய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் இங்கேயும் நடைபெற்றிருக்கு. இதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே அரசு மருத்துவமனைகள் தான். ஆமாம், மக்களை தேடி மருத்துவம் தமிழகத்தில் இதுவரை 82,43,875 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம், பேலியேட்டிவ் கேர் அதாவது நோய் ஆதரவு சிகிச்சை, இயன்முறை சிகிச்சை, டயாலிசிஸ், இந்த 5 வகை நோய்களுக்கு மட்டும் இதுவரை 82,43,875 பேருக்கு வீடுகள் தோறும் தேடிச் சென்று மருத்துவம் பார்ப்பதும் மருந்துகள் தருவதுமான அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த இன்னுயிர் காப்போம் என்கின்ற இன்னொரு மகத்தான திட்டம்
தமிழகத்தில் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் 98,316 பேர் இதுவரை பயன்பெற்றிருக்கிறார்கள். கடந்த டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதுவரை 98,316 பேருக்கு இந்த விபத்துகளிலிருந்து அவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக இந்த அரசு அவர்களுக்கு செலவிட்டிருக்கிற தொகை 88,71,9,372. இதில் 100,000 பயனாளி, விபத்துகள் கூடுதலாக வரக்கூடாது, ஆனால் 100,000 பயனாளி என்று வருகிற போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே நேரடியாக வந்து அதை பார்வையிடவும் இருக்கிறார்கள். இப்போ நோயாளிகளுக்கான பாதுகாப்பு தான் இவ்வளோ பெரிய மருத்துவ கட்டமைப்பு. 36 மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது. மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இருக்கிறது. 11,000 மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. 300 வரை வட்டார மருத்துவமனைகள், வட்டம் சாரா மருத்துவமனைகள் இருக்கிறது. இதெல்லாமே நோயாளிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் தான். என்னங்க இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் என்னமாச்சு? இப்போ அதை ஒரு 3 நாள் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் குறைத்து இன்னொரு புதிய எம்ஆர்ஐ வாங்கிறதுக்கு ஏற்கனவே பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தோம். ஒரு புதிய எம்ஆர்ஐ ஒன்று, ஒரு 34,60,00,000 செலவில் கூடுதல் உபகரணங்களும் ஒரு எம்ஆர்ஐயும் இந்த மருத்துவமனைக்கு வர இருக்கிறது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை கூடுதல் மருத்துவ உபகரணங்களுக்காக 36,60,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது விரைவில் வர இருக்கிறது. கோயம்புத்தூர் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை மையத்திற்கு நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கு 34,50,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மரபியல் மற்றும் மரபுசார் அரிய வகை நோய்களுக்காக 3 ஒப்புயர்வு மையங்கள் 2,73,00,000 ஏற்பாடு செய்யப்படவிருக்கிறது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கட்டண மருத்துவ படுக்கை தொகுதிகள், பே வார்ட்ஸ், 1,00,000 மதிப்பீட்டில் நடைமுறைப்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே மருத்துவக் கல்லூரியில் டயாலிசிஸ் இயந்திரங்கள் ₹13,00,000 செலவில் வாங்கித்தர நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ECRC என்று சொல்லப்படுகிற அவசர சிகிச்சை மீட்பு மையம் ஒன்று ₹53,00,000 செலவில் இந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் செய்யப்படவிருக்கிறது. ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் இந்த மாவட்டத்திற்கு மட்டும் 20 மேற்பட்ட அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் 5-6 அறிவிப்புகள் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஒவ்வொன்றாக படிப்படியாக நடைமுறைக்கு வரவிருக்கிறது.